அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள். 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் தினமொரு நட்சத்திரமாக ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம், தனுசு ராசியாகும். மூலம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவானாகும். தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவானாகும். மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முதல் உங்களது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலிருந்து பல்வேறான தடைகளையும் இடம் மற்றும் நிலம் சார்ந்தவற்றில் வில்லங்கங்களையும் தேவையற்ற கோர்ட் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளையும் பல்வேறான நெருக்கடிகளையும் மூல நட்சத்திரக்காரருடைய குழந்தைகளுடைய கல்வியில் பெரும் மந்த போக்குகளையும் அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் என்று தேவையற்ற மருத்துவம் சார்ந்த செலவினங்களையும் தந்து கொண்டிருந்த மாயாக்காரனான ராகு பகவான் உங்களது 5ஆம் இடத்திலிருந்து முற்றாக விலகி உங்களது 4ஆம் இடத்திற்குள் பெயர்ச்சியாகிறார். இதனால் குடும்பம் ரீதியாக இருந்த பணம் சார்ந்த நெருக்கடிகள், சில ஏற்றத்தாழ்வுகள், மனரீதியாக இருந்த வெறுமையான எண்ணங்கள், எதன் மேலும் பற்றில்லாத ஒரு விரக்தியான எண்ணங்கள் யாவும் சற்று நிவர்த்தியாகி நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் உருவாகும். குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சில பல முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும், சில தேவையற்ற மனக்குழப்பங்கள், சில விதண்டாவாத சொற்களால் உண்டான அவமானங்கள் இவையாவும் படிப்படியாக விலகும். உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து பொருளாதார ரீதியாக சில பல தடைகளையும் வருமானம் ரீதியாக சில பல பற்றாக்குறைகளையும் தந்து கொண்டிருந்த கேது பகவான் 11ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி உங்களது 10ஆம் இடத்திற்குள் அமர்கிறார். இதனால் வருமானங்கள் சற்று உயரும், சேமிப்புகள் சற்று பெருகும். வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சிகளுக்கும் நல்ல பலன்கள் காணக்கூடிய நிறைவான சூழல்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சில பணம் சார்ந்த நெருக்கடிகளும் குழப்பங்களும், கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் சார்ந்த சிக்கல்களும் என்று பல போராட்டங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாகும். உங்களது ராசிநாதனான குரு பகவான் ராகுவினுடைய பிடியிலிருந்து முற்றாக விலகுவது நல்லதொரு சிறப்பம்சமாகும். ராகுவினுடைய பாதிப்பில்லாமல் குரு பகவானுடைய பார்வை உங்களது ஜென்மராசியின் மேல் பதியும்பொழுது மனரீதியாக திடகாத்திரமும் தெம்பும் அதிகரிக்கும். வீண் குழப்பங்களும் சஞ்சலங்களுக்கும் முற்றுப்புள்ளிகள் வைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். கல்வி கற்கக்கூடிய மூல நட்சத்திரக்கார மாணவ மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக ராகு கேதுவினால் ஏகப்பட்ட சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகியிருக்கலாம். கல்வியின் மீது ஒரு பெரிய பிடிமானமற்ற தன்மைகளும் மறதி குணம் சார்ந்த சில சிக்கல்களையும் செய்யாத குற்றங்களுக்கு பழிபாவங்கள் சுமக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் என்று கல்வியில் எப்பொழுதும் ஒரு விரக்தியும் வெறுமையும் உங்களுக்கு அதிகரித்திருக்கலாம். அதுபோன்ற சிக்கல்கள் இனி கல்வி ரீதியாக நிவர்த்தியாகி கல்வி படிக்கக்கூடிய மூல நட்சத்திரக்கார மாணவ மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சிகளும் உயர்வுகளும் உருவாகும். வேற்றுமொழி சார்ந்த கல்விகளை படிக்க வேண்டும் என்ற எண்ணமும் அது சார்ந்த ஆர்வங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உதாரணத்திற்கு ஹிந்தி படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற படிப்புகளை படிக்க வேண்டும் என்ற விருப்பமுடைய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றங்களும் உயர்வுகளும் உருவாகும். பட்டய படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த அழுத்தங்கள் குறையும். அரியர் சார்ந்த பிரச்சனைகள் சற்று நிவர்த்தியாகும். மதிப்பெண் விகிதங்களும் தேர்ச்சி விகிதங்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சுபத்துவமான பலன்கள் நடைபெறும் என்று குறிப்பிடலாம். இதுவரை திருமணமாகாத மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது ராசிநாதனான குரு பகவான் ராகுவினுடைய பிடியில் இருந்து குருச்சண்டாள யோகமைப்பில் பல தடைகளை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கலாம். திருமணம் சார்ந்து பல்வேறான முயற்சிகளை மேற்கொண்டும் சிலருக்கு திருமணம் நெருங்கி வந்து நின்றிருக்க வேண்டிய சூழ்நிலைகளும், திருமணத்திற்காக முயற்சி எடுக்கும் பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய வரன்களுக்கு உடனே திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும், இதனால் உங்களுக்கு திருமணம் சற்று தள்ளி போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் என்று திருமணம் என்றாலே ஒரு விரக்தியான எண்ணங்களே உங்களுக்கு இதுவரை அதிகமாக இருந்திருக்கலாம். அதுபோன்ற விரக்தியான சூழல்கள் இனி மாறும். குரு பகவானுடைய பரிபூர்ண கடாட்சம் உங்களது ஜென்மராசியின் மேல் வலிமையாக பதிவது நல்லதொரு விசேஷமாகும். அதனால் இதுவரை திருமணம் சார்ந்து முயற்சி எடுத்து திருமணம் அமையாத சில மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்பு மிக விரைவில் திருமணம் அமையும் என்று குறிப்பிடலாம். இதுவரை குழந்தை பெயர் இல்லாத மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை புத்திரஸ்தானத்திலிருந்து ராகு பகவான் முழுமையாக விலகுவதும் புத்திர காரக கிரகமும் உங்களது ராசிநாதனான குரு பகவான் வலிமை பெற்று உங்களது புத்திரஸ்தானத்திலேயே அமரப்போவதும் நல்லதொரு விசேஷமாகும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் குழந்தை பிறப்புக்கு தடையாக இருந்த சில உடல் உபாதைகள் நிவர்த்தியாகும். நெடுநாளாக குழந்தை பேர் இல்லாத சில மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மிக விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய நல்ல சூழல்கள் அமையும். மூல நட்சத்திரக்காரருடைய காதல் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரை காதலருக்குள் இருந்து வந்த ஈகோ சார்ந்த பிரச்சனைகளும் சில 3ஆம் நபருடைய குறுக்கீடுகளால் உண்டான மனக்கசப்புகளும் காயங்களும் சற்று நிவர்த்தியாகும். இருவருக்குள்ளும் பரஸ்பர அன்பும் புரிதல் உணர்வுகளும் வலுப்பெறும்.
காதலருக்குள் இருந்து வந்த நீண்டகால பிரச்சனைகள் நிவர்த்தியாகி சமாதானங்களும் ஒற்றுமைகளும் அதிகரிக்கும். சில மூல நட்சத்திரக்காரருடைய காதல் பெற்றோர் மற்றும் உறவுகள் முன்னிலையில் விரைவில் அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்ப சூழல், திருமணம் அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்ப சூழல்கள் உண்டாகும். மூல நட்சத்திரக்காரருடைய ஆரோக்கிய ஸ்தானத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய ரீதியாக கடந்த 1.5 வருடங்களாக பெரும் இன்னல்களையும் கஷ்டங்களையும் சந்தித்திருப்பீர்கள். இளம் வயதில் கூட கடுமையான நோய் சார்ந்த பாதிப்புகளால் தேவையற்ற மருத்துவம் சார்ந்த செலவிலங்களும் சில வண்டி வாகனங்களில் விபத்துகளும் உராய்வுகளும் என்று தேவையற்ற விரைய செலவுகள் உங்களுக்கு அதிகரித்திருக்கலாம். உடல்நிலையை பற்றி சதா சர்வகாலமும் ஒரு பயங்கள் இல்லாமல் நாட்களை கடந்திருக்க முடியாது. தேவையற்ற கனவு சார்ந்த நெருக்கடிகளும் சில தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளும் அடிவயிறு மற்றும் முதுகு சார்ந்தவற்றிலே உண்டான சில வலிகளும் பிரச்சனைகளும் என்று உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சில பல பிரச்சனைகள் இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு பின்பு முற்றாக நீங்கி நல்ல ஆயுள் பலமும் நல்ல ஆரோக்கிய பலமும் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். பணிபுரியக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பணி ரீதியாக இருந்த சுமைகள் சற்று விலகும். ஆனால் உங்களது தொழிற்ஸ்தானத்தில் அமரக்கூடிய கேது பகவான் ஒருவித விரக்திகளையும் ஒருவித தடுமாற்றங்களையும் அவ்வப்போது உங்களுக்கு ஏற்படுத்தலாம். இதனால் நன்றாக தொழில் புரியக்கூடியவர்கள் கூட சில தடுமாற்றங்களுக்கு உள்ளாகலாம். குறிப்பாக 3 நபர்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில தொந்தரவுகளையும் இந்த தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு சென்றால் அங்கே நல்ல வருமானம் கிடைக்கும் என்பது போன்ற ஒரு எண்ண ஓட்டத்தையும் மாய பிம்பங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தலாம். இதனால் தொழிலில் சற்று பிடிமானங்கள் குறையலாம். அதனால் தொழில் புரியக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக தேவையற்ற இடமாறுதல்கள் செய்வதையோ அல்லது உங்கள் கம்பெனி சார்ந்தவற்றை பிறரிடம் தேவையற்ற விஷயங்களை கருத்து கூறுவதையோ தவிர்க்க வேண்டும். நிச்சயம் கடந்த 1.5 வருடங்களாக தொழில் ரீதியாக இருந்த அழுத்தங்களும் பாரங்களும் படிப்படியாக விலகும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு சார்ந்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும், நெடுநாளாக இழுபறியாக இருந்த வருமானங்கள் இனி திருப்திகரமாக அமையக்கூடிய நல்ல சூழல்களும் உண்டாகும். மனதில் மட்டும் அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையலாம். அதில் சற்று கவனத்துடன் இருந்தால் நிச்சயம் தொழிலில் உயர்வுகள் உண்டாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுய தொழிலில் நல்ல ஆதிக்கத்தையும் திருப்தியும் பெறக்கூடிய நல்ல சூழல்கள் உண்டாகும். வருமானங்கள் நன்றாக இருக்கும். வேற்றுமொழி பேசக்கூடிய நபர்களும் வேற்று மதத்தை சார்ந்த நபருடைய ஒத்துழைப்பும் பக்கபலமாக இருக்கும். உள்நாட்டு தொழிலை காட்டிலும் வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த ஆர்டர்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் வருமான உயர்வுகளையும் தரக்கூடியவையாக இருக்கும். புது புது நுணுக்கமான விஷயங்களை சுயத்தொழில் ரீதியாக புகுத்தி அதில் நல்ல வளர்ச்சிகளையும் திறம்பட கையாளக்கூடிய சாதுரியத்தனங்களும் உங்களுக்கு உருவாகும் என்று குறிப்பிடலாம். வெளிநாடு சென்று தொழில் புரிய வேண்டும் என்ற சிந்தனையுடன் அதற்காக பல்வேறான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமாக வெளிநாட்டு கிரகமான கேது பகவான் உங்களது தொழில்ஸ்தானத்தில் அமரப்போவதும் வெளிநாட்டு கிரகமான ராகு பகவான் உங்களது 4வது இடத்திற்குள் பெயர்ச்சியாவதும் நல்லதொரு விசேஷமாகும். அதனால் வெளிநாடு சென்று தொழில் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகளை நினைத்து வருத்தப்படாமல் தாராளமாக வெளிநாடு சென்று தொழில் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர்கள் அது சார்ந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல உயர்வுகள் உருவாகும். பொதுவாக மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ராகுகேது பெயர்ச்சியில் கேது பகவான் மட்டும் அவ்வப்போது தொழில் ரீதியாக சிறு சிறு சிரமங்களை தந்தாலும் கடந்த 1.5 வருடங்களில் ஏற்பட்ட வலிகளும் தொந்தரவுகளும் நிவர்த்தியாகும். நிச்சயம் வருமானத்தில் எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. முன்னேற்றத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சில முயற்சிகளுக்கு நல்ல சூழல்கள் உருவாகும். குடும்பத்தில் இருந்த வறுமைகள் சற்று ஒளிந்து குடும்பத்தில் செழிப்பும் உயர்வுகளும் உருவாகும். பூர்வீகம் சார்ந்த இடம் மற்றும் தோட்டம் காடுகளில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி அவற்றால் நல்ல உயர்வுகளையும் வருமானம் ரீதியாக நல்ல ஏற்றங்களையும் பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் திடீர் அதிர்ஷ்டங்கள் மேம்படக்கூடிய சாத்தியங்களும் உங்களுக்கு மிக அதிகம். இந்த காலச்சூழ்நிலையை இன்னும் வலிமையாக்கி கொள்ள ஒவ்வொரு மூல நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள திருக்கோவிலுக்கு மாதத்தில் ஒருமுறை வரக்கூடிய உங்களது ஜென்ம நட்சத்திரமான மூல நட்சத்திர நாளில் குறைந்தது 3 பேர் அல்லது அதிகபட்சமாக 11 பேருக்கு தயிர் சாதத்தை பிரசாதமாக வழங்கி வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில கிரகதோஷங்கள், சில எதிர்மறையான பலன்கள், உங்கள் பிறப்பு காலக ஜாதகத்தில் தசாபுத்தி போன்ற தோஷங்களில் உண்டான பாதிப்புகள் யாவும் நீங்கி நல்ல வளர்ச்சிகளும் உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும். ஏனென்றால் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த அன்னதானத்தை பிறருக்கு கொடுக்க வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். நன்றி, வணக்கம்.